அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மில் பலருக்கு தெரிந்ததெல்லாம் அக்ஷய திருதையை அன்று கடைக்கு போய் நகை வாங்குவது தான் அக்ஷய திருதையை அன்று நகை வாங்கினால் நம் வீட்டில் செல்வம் பொங்கும் என்றொரு நம்பிக்கை இது சரிதானா முதலில் அக்ஷய திருதையை என்றால் என்னவென்று பார்ப்போம் அச்சய திருதி என்றால் எடுக்க எடுக்க குறையாதது என்றொரு பொருள் உண்டு அச்சய பாத்திரம் தமிழ் இலக்கியங்களிலும் உண்டு மணிமேகலைக்கு பசிப்பிணி போக்கும் அச்சய பாத்திரம் கிடைத்தது அன்று முதல் மக்களின் பசியை போக்குவதையே தன் கடமையாக கொண்டு வாழ்ந்த மணிமேகலை அவள் மறைவிக்கு பின் தெய்வமாக போற்றப்பட்டார் திருதியை என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமியிலிருந்து மூன்று நாள் கழித்து வரும் நாள் அச்சய என்பது சித்திரை மாதம் அமாவாசை முடிந்த வளர்பிறையின் மூன்றாம் நாள் மழை வளர்பிற ஒரு சிறப்புண்டு இருளாய் இருந்த வானத்தில் நிலா ஒவ்வொரு நாளும் வளர்ந்து முழு நிலவாய் மாறுவதே ஒரு அழகுதான் இதை வைத்து பார்க்கையில் அச்சய அன்று செய்யும் காரியங்கள் வளர்பிறை போல வளரும் அச்சய பாத்திரம் போல் குறைவின்றி இருக்கும் என்று பொருளாகிறது ஆனால் இது தங்கம் வாங்க தோற்றுவிக்கப்பட்டதல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் திரை நாளான திருதியை தினத்தில்தான் கிருத யுகத்தை பிரம்மன் படைத்ததாக சொல்லுகிறது பவிஷ்ய புராணம் ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் தொடங்கும் நாளை யுகாதி என்பர் அந்த வகையில் அச்சய திருதியை தினமும் காதிதான் மாலோடு திருசேர்ந்து மகாவிஷ்ணு திருமாலான தினம் என்பதால் திருதியை திதி பொதுவாகவே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது எனவேதான் அன்று பொன்னும் பொருளும் வாங்கி சேர்த்தால் எந்தவித குறையுமின்றி அந்த ஆண்டு முழுவதும் இல்லத்தில் செல்வம் கொழிக்கும் என்பது ஐதீகம் அட்சயத் திருத்தியன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலமிடுங்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருவரும் சேர்ந்த படம் இருப்பின் விளக்கேற்றி பக்தியோடு பூஜை செய்து தூப தீபம் காட்டி காசிய பால் பழம் நிவேதனம் செய்து திருமாலை வழிபடுங்கள் வைகாசி மாதம் சுக்ஷ சுக்லபட்சம் திருதியை திதியில் விரதத்தை கடைபிடித்து எண்ணெய் தேய்த்து நீராடுதலை தவிர்த்தல் என்பது விதி ஆனால் இந்த தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளித்து விஷ்ணுவை நினைத்து வழிபட வேண்டும் என்பது ஐதீகமாக உள்ளது அட்சய திருதியை தான் இறைவன் விஷ்ணு அட்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு கொடுத்தார் என்பதால் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் அது மேலும் மேலும் பெருகும் என்பது சமீப காலமாக சம்பிரதாயமாக மாறிவிட்டது அச்சய திருதியையில் தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டுமா இதை வாங்கினாலும் செல்வம் பெருகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளும் விதம் நான் சில குறிப்புகளை கூட கூட கூறுகிறேன் அச்ச திருதிய நாளில் ஒரு கைப்பிடி உப்பை வாங்கி வைத்து வழிபட்டால் நமது வீட்டில் ஐஸ்வர்யம் குடிகொள்ளும் அன்றைய தினத்தில் ஒரு உப்பு பாக்கெட்டை வாங்கி பூஜை அறையில் வைத்து விட்டு அதன் பிறகு பூஜையை துவங்க வேண்டும் இறைவனுக்கு தீப தூபம் காட்டுகையில் உப்பிற்கும் காட்ட வேண்டும் அதன் பிறகு அந்த உப்பை எடுத்து உப்பு டப்பாவில் கொட்டி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும் உப்பு வழிபாட்டை இன்று செய்வதன் மூலம் நமது கடன் சுமைகள் விரைவில் நீங்கும் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அக்ஷயத்ரிதிய நாளில் தானம் செய்வது நமக்கு அமோகமான பலனை தரும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தால் குபேரன் மற்றும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இதனால் வீட்டில் செல்வம் சேரத் தொடங்கும் அச்சய திருதியில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாயை கமலா தாரண்யை சக்தியை சிம்ஹவாகின்யை பலாயை சுவாகா ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் அட்சய திருதிய நாள் என்று சொல்லி மேலும் உங்கள் வளர்த்தை கூட்டலாம் சித்திரை மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த அச்சய திருதிய நாளை வருகிறது இந்த நாளில் நாம் தங்கம் தான் வாங்க வேண்டும் வெள்ளி தான் வாங்க வேண்டும் என்று எந்த விதமான நிபந்தனையும் எங்கேயுமே சாஸ்திரங்களில் குறிப்பிடவில்லை ஆனால் இந்த நாட்களில் தங்கம் வாங்கினால் கண்டிப்பாக அது மென்மேலும் சேரும் என்று நம்பிக்கையுடன் வாங்குகின்றோம் இந்நாள் வரை அக்ஷய திருதே என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய காசுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய் சின்னதா ஒரு பொருள் நாளும் தங்கத்தை வாங்கிவிட்டு வருவோம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதார நிலைக்கு ஊரடங்கு காலத்திலும் இருப்பதனால் நாம் தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியாத சூழலில் இருக்கிறோம் அதனால் என்ன வாங்குவது என்பதற்கு மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய கல்லுப்பை வாங்கி கொண்டு வந்து பூஜை செய்யலாம் மேலும் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்று பார்க்கும் சர்க்கரை கல்லுப்பு மல்லிகைப்பூ பால் இது போன்ற வெண்மையான நிறங்களை கொண்ட பொருட்களை நாம் வாங்கினால் கண்டிப்பாக நமக்கு செல்வமானது மேலும் அதிகரிக்கும் நம் வீட்டில் தரித்திரம் நிலையானது விலகி மகாலட்சுமியின் அருளும் ஆசியும் பெற்று ஐஸ்வர்யம் மிகுந்த வாழ்வும் நமக்கு கிடைக்கும் அதனால் அட்சய என்று சொன்னால் தங்கம் மெல்லிதான் வாங்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களால் உப்பும் வாங்கி விட்டீர் வாங்கிவிட்டீர்கள் ஏற்கனவே அப்படி என்றால் மறுபடியும் வாங்கினால் எந்த விதமான தவறும் கிடையாது இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக பொருட்கள் வாங்கி ஆக வேண்டும் அது பாலாக இருக்கும் சர்க்கரையாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் மல்லிகைப்பூ வாங்குவது கூட ரொம்ப நல்லது இதுபோன்று நீங்கள் வாங்கிவிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து தெய்வத்தை வழிபடுங்கள் இதை வாங்குவது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றில்லை அக்ஷய திருதியை என்றாலே தானமும் செய்வது மிக முக்கியமான பலனை நமக்கு தரும் அதனால் இந்த பொருட்களை நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நாளில் தானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அருள் ஆயுளும் பெருகும் திருமண தடை விலகும் அகால மரணம் இதுபோன்ற விபத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்காமல் இருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் என்றால் உங்களுடைய பரம்பரை எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழும் அழியாத செல்வத்தை பெறலாம் உங்களுடைய குடும்பத்திற்கு வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம் இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் இவையேதான் இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் போதும் அக்ஷய திருதியை நாம் இப்படி எதிர்கொள்வது கண்டிப்பாக அனைவருடைய வாழ்விலும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் என நான் நம்புகிறேன் அன்று லட்சுமி பூஜையை எவ்வாறு செய்வது என்றும் கூறுகிறேன் அக்ஷய திருதியை பூஜையில் தொழில் ஆவணங்கள் பணம் தங்கம் வைத்து மந்திரங்களையும் உச்சரித்து பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜையறையில் கோலமிட்டு அதன் மேலே கவசம் வைக்கவும் கலசம் வைக்கவும் வீட்டில் லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதனையும் வைக்கவும் பின்னர் நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்கவும் முதலில் விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள் விநாயகர் தான் முதன் முதல் கடவுள் பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு லட்சுமி சிவன் பார்வதி குபேரன் துதிகளை சொல்லுங்கள் பின்னர் தீப ஆராதனைகளை செய்யுங்கள் இதுதான் சரியான முறையில் பூஜை செய்யும் விதம் அட்சய திருதியை நாளில் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன் அக்ஷய திருதியை நாளில் காலையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு எண்ணெய் தேய்த்து குளித்து விஷ்ணு ஸ்தோத்திரம் சொல்லி விரதம் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலுள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி விஷ்ணு சகஸ்ரநாமமோ அஷ்டோத்தரமோ சொல்லி வழிபடுங்கள் பாயசம் அல்லது பொங்கல் நைவேத்தியம் நைவேத்தியத்தை படைத்து வழிபடுங்கள் இன்று முழுவதும் ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக என சொல்லி சொல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்நாளில் கொஞ்சமாவது தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் வீட்டில் தங்கமழை பொழிந்து கொண்டே இருக்கும் என்பது நம் நம்பிக்கை ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் உப்பு மஞ்சள் வைத்து வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெறுவதில் எந்த மாற்றமும் இருக்காது அச்சய திருதியை நாளில் நீங்கள் புண்ணியம் கிடைக்க செய்ய வேண்டிய தானங்களையும் கூறுதல் தானம் நாம் எதை செய்தாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் மறக்காமல் தானம் செய்யுங்கள் அதற்கு காரணம் உங்களது மறுபிறவியில் அரசனுக்கு இணையாக செல்வந்தர்களாக பிறப்பீர்கள் என்று அர்த்தம் ஐதீகம் நம்பிக்கை நலிந்தோருக்கு உதவி செய்யுங்கள் உங்களது மறுபிறவியில் ராஜயோக வாழ்க்கை அமைந்து மகிழ்ச்சி அடைவீர் அடைவீர்கள் உடைகள் தானமாக கொடுங்கள் உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிவிடும் பழங்கள் தானமாக கொடுங்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் நீர் மோர் பானகம் ஆகியவற்றை கொடுங்கள் அறிவு பெருகி வளம் காணுவீர்கள் தானியங்கள் தானமாக கொடுங்கள் அகால மரணம் மற்றும் விபத்துகள் ஏற்படாது தயிர் சாதத்தை வழங்கினால் பாவ விமோஜனமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உண்டாகும் புண்ணிய நதியில் நீராடி இறைவனை இன்றைய நாளில் வழிபட்டால் வாழ்வில் குறைவில்லாத செல்வம் பெருகும் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக பலனாக இருக்கும் என நான் நம்புகிறேன் மேலும் ഇതുപോണ്ട് നല്ലതൊരു ആത്മീയത്തോടു അടുത്ത വീഡിയോയിൽ பார்ப்போம் നന്ദി